அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே மீட் பண்ணுறதுல. எல்லாத்தோட ஒரு சந்தோஷம், கேஸ்கா வந்து ஸ்பெயின்லேருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷன் சொல்லுவாங்க, அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷன் சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களே வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது. தேங்க்யூ கேஷ்கா, யூ ப்ரொனவுன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட்லி. ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் ஒன் ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான், கிரிக்கெட் கிடையாது. அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்குது, ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான். நம்பர் ஒன் கேம் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபுட்பால், செகண்டு தான் கிரிக்கெட். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பாலை எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம், கிராஸ் ரூட் லெவலில் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த கிளப்பும் இல்லை. தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது, கேஸில் இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பு அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸு, நல்ல ஆர்வமுள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அந்த மாதிரி பசங்களை பிக் பண்ணிட்டு வந்து நம்ம வேல்ஸ் எஃப்சியில் ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்கு ஆட வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயினான குறிக்கோள். அதுக்கு மெயின் வந்து நம்ம போய் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம், அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்கறது அது வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் இல்லாமல் யாரும் பிளேயர்ஸாக வர முடியாது. அதுவும் இந்தியா லெவலில் ட்ரைனிங் இல்லை, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேஸ்காவை அப்ரோச் பண்ணி வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாசிடராக வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம டேவிட் ஆனந்த் சிஇஓ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். குழந்தைங்களை பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் வந்து நிறைய வசதியானவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இருக்கும், வசதி இல்லாத மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லி கொடுத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ லீக் இந்த வருஷம் வரப்போகுது, அதில் வேல்ஸ் எஃப்சி நிச்சயமாக கலந்துக்கும். ஐ லீக்லேயும் நம்ம இது பண்ணிடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நிறைய போட்டி போட்டு நிறைய கேம்ஸில் நிறைய காம்படிஷனில் மேட்சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட், நம்ம பிளேயர்ஸ் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து போகிற பிளேயர்ஸ் தான் பெஸ்ட் பிளேயர்ஸு. வேல்ஸ் எஃப்சி தான் பெஸ்ட் கிளப் அப்படின்ற ஒரு நேம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா முயற்சிகள்லையும் இறங்கியிருக்கோம். நிறைய பேர் இதுக்காக டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டேவிட் ஆனந்தோட தலைமையில். ஸோ டெஃபினட்டாக நிறைய ஃபுட்பால் ஜெயின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எல்லா மாவட்ட லெவல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கு, அதுதான் எங்களுடைய கடமையாக நினச்சிட்ருக்கோம். ஸோ இதை
இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அதை செய்யணும், நாங்கள் அதை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸை பண்ணியிருக்கிறோம், இதை தயார் பண்ணியிருக்கோம், இதுக்காக ஸ்கவுட்டிங் போக போகிறோம் அப்படின்றத ப்ரெஸ் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் உங்களால் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் இதனுடைய மெயின் மீட்டிங். ஸோ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு, மிக்க நன்றி. இதை டீமாக இருந்து எல்லாரும் ஆனந்த், டேவிட் ஆனந்த் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இங்கேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Okay, sir, thank you, Dr. Aizarianes, for this one. I think that Indian football, Tamil Nadu football and Chennai football needs this. That's why me and David and Sarvis also, we are here, okay? I think that me and my team, Carlos, and all the people that works in Spain in the spin program, we have knowledge and we can help Indian football. I think that you are a very big country and you need to develop football. For me and for my team is a honor to be here to help this program, to teach young boys that I think that they need. So only that, that for me is a honor, a very good project that I'm very happy to be here and to help all of you and be part of this project. So thank you so much. Also to chairman, so thank you so much, okay? Thanks.